அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் கேஷியோ சிடிஎக்ஸ் 9000 இன் என்ற கீபோர்டை அன்பாக்ஸ் செய்து ரிவ்யூ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாமா? அன்பார்ந்த நேயர்களே, இந்த கேஷியோ சிடிஎக்ஸ் 9000 இன் இந்த கீபோர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸாக்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கேஷியோ வெப்சைட்டில் போய்ட்டு சிடிஎக்ஸ் சீரியஸில் 9000, இப்போது நீங்கள் 8000 இன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 8000 பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். அண்ட் சிடிஎக்ஸ் 9000 இன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி அண்ட் அதை நான் ப்ளே பண்ணியும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஒரு சில டோன்ஸ் உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் பியானோ, இந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்ததாக வந்து கிட்டார் டோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? யா, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ ஸ்ட்ரிங்ஸ் இருந்தது, அடுத்து மெல்லோ ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஸ்ட்ரிங்ஸ் நல்லா இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ்லையும் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சூப்பர் சூப்பர் ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததா, எஸ், ஸோ இந்த கீபோர்டோட நேம் வந்து சிடிஎக்ஸ்
9000 in அப்படினா என்ன அப்படினா இந்தியன் டோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது இந்த கீபோர்டில். இந்தியன் டோன்ஸ் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. சிட்டார் இது, அடுத்து ஹார்மோனியம், இதுவும் சூப்பராக இருக்குது. வீணை டோன், எஸ் இதுவும் நல்லா இருக்குது. அடுத்து வீணையிலே, ஸோ ஒவ்வொரு இதுலேயும் சிட்டாரில் மூணு வெரைட்டி கொடுத்துருக்காங்க, ஹார்மோனியமில் மூணு வெரைட்டி கொடுத்துருக்குறாங்க. And yes, tampura paklama. Yeah, idhilayum moonu variety kuduthirukanga, super ah irukudhu. Adutha ennoda favorite santoor, idhila unmaiye romba super ah irukudhu. இதுலேயும் மூணு வெரைட்டி இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு எல்லா சவுண்டையும் காமிக்கல, எனக்கு பிடிச்ச சில சவுண்ட்ஸ் மட்டும் நான் காமிச்சிட்ருக்கிறேன். எஸ் அடுத்து பன்சூரி ஃப்ளூட், இதை பாருங்க. ஸோ இந்த டோன்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்குது, ட்ரையாக இருக்கும்போதே இவ்வளோ நல்லா இருக்குது. அண்டு இதை இன்னும் எடிட் பண்ணலாம், எடிட் அந்த டோன்ஸை எடிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். யா அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்ததா சிந்த், எஸ் சிந்தில் ஓகே, ஓகேயா இருக்குது. அண்ட் குயர், ஓகே
நடக்குது. அடுத்த ஜிஎம் டோன்ஸ்னு சொல்லிட்டு சில சவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக சில சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக இதில் குரூப் செலக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயும் ரெண்டு இது இருக்கும். அதாவது ஏ செலக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா பியானோ, ஆர்கன், கிட்டார், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ரீட் அந்த மாதிரியான டோன்ஸ் வரும். பி செலக்ட் பண்ணியிருந்தோன்னா எலக்ட்ரிக் பியானோ, அக்கார்டின், பேஸ், பிராஸ், பைப் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ எஸ், நான் பி செலக்ட் குரூப் பி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது எலக்ட்ரிக் பியானோ. யா, எலக்ட்ரிக் பியானோ சூப்பராக இருக்குது. டைனமிக் ஈபி. சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சாஃப்டாக வாசிச்சோன்னா சாஃப்டான சவுண்டு. ஹெவி அப்ளை பண்ணும்போது ஹெவியான சவுண்ட் சூப்பராக இருக்குது. எஸ், வெரி குட். அண்ட் யா, எலக்ட்ரிக் பியானோவில் இன்னும் நல்லா இருக்குது. அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ், அக்கூஸ்டிக் பேஸ், ஃபிங்கர் பேஸ், பேஸ் சவுண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. அடுத்ததா பிராஸ். எஸ், அண்ட் பிராஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சவுண்ட் நல்லா இருந்தது. எஸ், எஸ், இந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், அடுத்து பைப், ரெக்கார்டர். அடுத்ததா எஸ்எஃப்எக்ஸ். எஸ்எஃப்எக்ஸும் நல்லா இருந்தது. வாவ், ரியலாக ஒரு கோழி கூற மாதிரியே இருக்குது. சூப்பர். வாவ், மாடு இது பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ், வாவ், ரியலிஸ்டிக்கா இருக்கு.
குழந்தை அழுகிற மாதிரி இருக்குது. குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எஸ்எஃபெக்ட்ஸும் உண்மையிலே சூப்பர் 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 சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேட், பேடில் செனான் பேட்னு சொல்லிட்டு ஒன்று, இது நல்லா இருக்குது. நீங்கள் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சவுண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு யா, வெரி குட், சூப்பராக இருக்குது யா. அடுத்த எத்னிக் ஜெண்டர்னு ஒரு டோனு, இது நல்லா இருக்குது. ஸோ இத்தனைக்கான சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரம் செட் ஸ்டாண்டர்ட் ட்ரம் கிட் அண்ட் டான்ஸுக்கு இது அடுத்து ட்ரான்செட் ஹிப்ஹாப் ரூம் பவர் ட்ரம் மெஷின் யா, சூப்பராக இருக்குது. ட்ரம் செட்ஸுமே சூப்பராக இருக்குது. எஸ், அடுத்து யூசர் டோன். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியே வெப்சைட்ஸ்லேருந்து டோன்ஸ் எடுத்தும் இதில் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ டோன் செக்ஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்ததா ரிதம் செக்ஷன் பார்க்கலாமா? ரிதமில் ஃபர்ஸ்ட் பாப் ரிதம், அக்கம்பனி ஆன் பண்ணி சூப்பர் யா, பாப் ரிதம். அடுத்த ராக்
யா. ஸோ யா, ராக் ரிதம் நல்லா இருக்குது. அடுத்து ஜாஸ் ஸ்டைல். சூப்பர். அடுத்து இந்தியன், நம்ம ஃபேவரட் இந்தியன் டோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர். அடுத்து இந்தியன் டோன்ஸ். மாதிரி இந்தியன் டோன்ஸ், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரியல எத்தனைன்னு சொல்லிட்டு, இந்தியன் டோன்ஸும் இருக்குது. அண்ட் பேலட் நல்ல நல்ல பீட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரிதமும் நல்ல நல்ல ரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ டோன் செக்ஷன் பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்குது. நம்ம செலக்டடாக எடுத்து அண்ட் அதை எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிதமும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் புதுசாக நம்ம ரிதம் மேக் பண்ணணும்னு நினச்சோம்னா இதில் ரிதம் மேக் பண்ண முடியும். அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ரிதம் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக இது பண்ணுறேன். ஸோ இந்த கீபோர்டில் கண்டிப்பாக ரிதம் மேக் பண்ண முடியும், அது உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயம். யா, இந்த பட்ஜெட், இது வந்து எம்ஆர்பி வந்து 23,000 சம்திங் வருது. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ரிதம் மேக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் ரிதமில் வந்து 4 வேரியேஷன், 1, 2, 3, 4 4 வேரியேஷனில் நம்ம ரிதம் மேக் இது பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கிற ரிதம் நம்ம 4 வேரியேஷனில் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட் வேரியேஷனில் இதுவும் இந்த மாதிரி ஃபில்லும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வேரியேஷனில் தேர்ட் வேரியேஷன்.
ஸோ ரிதமில் வந்து 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்ட்ரோ ஸ்டார்ட்டு ஐ மீன் சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சிங்க்ரோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்து அக்கம்பனி ஆன் பண்ணிக்கலாம், அடுத்து ஒவ்வொரு பீட்டுக்கும் இன்ட்ரோ அண்ட் எண்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குது. யா அடுத்ததா நமக்கு அடுத்து என்னென்ன பட்டன்ஸ் வருதுன்னா, கேட்டகரின்னு ஒரு பட்டன் இருக்குது, டோன் ஒரு பட்டன், ரிதம்னு ஒரு பட்டன், சாங் பேங்க்னு ஒரு பட்டன் இருக்குது, அண்ட் ரெக்கார்ட் ஸ்டாப் ரெக்கார்ட் அண்ட் ஸ்டாப்புங்கிற ஒரு பட்டன் நமக்கு கிடைக்கிது. அடுத்து ஃப்ரீஸ் பட்டன், பேங்க்குங்கிற பட்டன், அடுத்து ஸ்டோர் பட்டன், அடுத்தது ஃப்ரேஸ் பேட். ஃப்ரேஸ் பேட்டில் 1, 2, 3, 4 அண்ட் ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் 8 ரெஜிஸ்ட்ரேஷன். யா இது உண்மையிலே 8 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நமக்கு தேவையான ஒரு சாங்க்கு தேவையான 8 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் வந்து 16 பேங்க் இருக்குது. ஸோ 8×16 இது நீங்கள் சேவ் பண்ணி, அதாவது என்னென்னலாம் செட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து அதாவது டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டோன்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃப்ரீஸுங்கிற பட்டனை இது பண்ணிட்டீங்கன்னா பீட் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் டோன்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி வாசிச்சிட்டே இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கட்டுமா? நீங்கள் டோன்ஸை வந்து மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பீட் போட்டு டோன்ஸ் மட்டும் இதில் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை சூப்பராக இது பண்ணி, அண்ட் டோன்ஸை நீங்கள் எடிட் பண்ணியும் இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக மிக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது நீங்கள் சாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் சாங் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், ரிதம் மேக் பண்ணலாம். ஸோ சாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதில் சவுண்ட்ஸ் கூட்டுறது குறைக்கிறது அதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ரிதம்லையும் இந்த மிக்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டோனையும் கூட்டலாம் குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ரிதமில் நான் 8th ட்ராக்லேருந்து ஒவ்வொரு சவுண்டாக நான் குறைச்சிட்டு வரேன், அப்போது உங்களுக்கு தெரியும். 8th ட்ராக்கை குறைச்சிட்டேன், அடுத்து 7th ட்ராக், அடுத்து 6th ட்ராக்.
சவுண்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த எந்த சவுண்ட், ஸோ எந்தெந்த ட்ராக் எது என்னென்ன சவுண்ட் கொடுக்குதுங்கிறத நீங்கள் முத அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சவுண்ட் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இதில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் கீபேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்ரோனோமுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, டெம்போ கூட்ட குறைக்கிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டேப் டெம்போவுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்மென்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டோனை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சிந்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக டச் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஹார்மனைஸ் அண்ட் அர்பேஜியேட்டருக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ஸில் ரெண்டு லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்பர் லேயர் அண்ட் லோவர் லேயர்னு சொல்லிட்டு. அப்புறமா ஸ்ப்ளிட்லேயும் ரெண்டு லேயராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக நாலு லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும் இதில். அடுத்து ஆக்டேவ் கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு அண்ட் டிரான்ஸ்போஸ் கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொரு இது என்ன அப்படின்னா, மாடுலேஷனுக்கு ஒரு கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ளே பண்ணிவிட்டு இதை ஒரு இந்த பட்டனை மட்டும் லைட்டாக டச் பண்ணோன்னா மாடுலேட் ஆகும், சவுண்ட் மாடுலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டோன்ஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் பிச் பெண்ட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் 23,000 ருபீஸ் சம்திங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப கிரேட். இது ஒரு நல்ல கீபோர்ட் தான், கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இதில் நான் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. நான் ரெண்டு நாளாக உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் திரும்ப இது பண்ணி பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் ரிதம் மேக் பண்ணுறது எப்படி, அண்டு இந்த மிக்சர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியை இது பண்ணுறது எப்படி, எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் பழகிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது, ஆனால் அதுக்கடுத்து இது பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இருந்தது. மற்றபடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த கீபோர்ட் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதை இந்த கீபோர்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கீபோர்ட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கீபோர்ட் பற்றி தான ரிவ்யூ. உங்களுக்கு நான் ரிதம் மேக் பண்ணுறது எப்படி, அப்புறம் மிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி, அண்டு சாங் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெர்சி மியூசிக் இன்ஸ்டியூட் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.